வணக்கம். டான் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் கஸ்தூரி சத்யதாசன். பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் இல்லத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் தனிப்பட்ட இல்லமான தங்காலையில் உள்ள கார்டன் இல்லத்திற்கு முன்பாக போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. அரசாங்கம் மற்றும் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு எதிராக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பல மக்கள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. தற்போது தங்காலையில் பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வீட்டிற்கு அருகில் உள்ள முதல் தடை அரண்களை உடைத்து போராட்டக்காரர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் காரணமாக அந்த பகுதியில் பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. நாடளாவிய ரீதியில் அரசுக்கு எதிரான போராட்டங்கள் தொடர்கின்றன. அரசாங்கத்திற்கு எதிராக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களால் இன்று ஆர்ப்பாட்ட பேரணி நடாத்தப்பட்டுள்ளது. யாழ் பல்கலை முன்பாக மாணவர்கள் இன்று காலை ஜனாதிபதியை வெளியேற கோரி போராட்டத்தை முன்னெடுத்தனர். குறித்த போராட்டம் பல்கலையிலிருந்து யாழ் நகர் நோக்கி பேரணியாக சென்றது. பல்கலைக்கழகம் முன்பாக ஆரம்பமான பேரணி பலாலி வீதியூடாக பருத்தித்துறை வீதியினை அடைந்து அங்கிருந்து யாழ் மத்திய பேருந்து நிலையத்தை சென்றடைந்தது. பேருந்து நிலையம் முன்பாக சுமார் ஒரு மணி நேரம் மாணவர்கள் வீதியை மறித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் அங்கிருந்து கஸ்தூரியார் வீதியூடாக ஸ்டான்லி வீதியை அடைந்து அங்கிருந்து ஆரியகுல சந்தியை அடைந்து மீண்டும் பலாலி வீதியூடாக மாணவர்கள் பேரணி பல்கலையை அடைந்தது. இதேவேளை மாணவர்கள் பேரணியாக ஸ்டான்லி வீதி ஊடாக செல்லும் போது அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் அலுவலகத்தையும் முற்றுகையிட்டு அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியிருந்தனர். ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக கொழும்பின் பிரதான வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. கொழும்பு, கம்பஹா ஆகிய மாவட்டங்களின் பல பிரதேசங்களில் ஆங்காங்கே ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு மாவட்டத்தின் நகர மண்டப பகுதி, கோமாகம, விகார மகாதேவி பூங்கா ஆகிய பகுதிகளில் இன்று காலை முதல் ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதேவேளை கம்பஹா மாவட்டத்தின் ஜாயல பகுதியில் ஆர்ப்பாட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் காரணமாக ஜாயல வீதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது. அதே போன்று கொழும்பு, கொட்டாவை மற்றும் முகத்துவாரம் ஆகிய பகுதிகளிலும் பாரிய ஆர்ப்பாட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஆர்ப்பாட்டங்கள் காரணமாக பிரதான வீதிகளில் போக்குவரத்து நெரிசல் அதிகரித்து காணப்படுகின்றது. கோட்டாபய அரசுக்கு எதிராக பொகவந்தலாவ நகரில் பாரிய ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. நாட்டின் அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு போன்றவற்றுக்கு தீர்வு கோரியும் நாட்டின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உடனடியாக பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் பொகவந்தலாவ நகரில் டயர்களை எரித்து பாரிய ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. பொகவந்தலாவ கொட்டியாக்கிளை பகுதியில் இருந்து பேரணியாக பொகவந்தலாவ செவ்வகத்தை சந்தி வரை இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை வெளியேறுமாறு ஒப்பாரி வைத்து பதாதைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் பொகவந்தலாவ, கொட்டியாக்கிளை, கிளானி, பொகவானை, குயினா, கெம்பியன் ஆகிய தோட்டப்பகுதிகள் மக்கள் ஈடுபட்டிருந்தனர். இதன்போது அப்பகுதியில் போலீசாரின் பாதுகாப்பும் பலப்படுத்தப்பட்டிருந்தது.
ரூபா போடுறாங்க, தேங்காய் ஒரு கிலோ 1200 ரூபா போடுறாங்க, சாப்பாட்டு சாமான் வாங்கி சாப்பிட கூட கஷ்டமா இருக்கு, வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சம்பளம், ஏதாவது அரசாங்கத்தை விட்டு விலகி போங்க, எங்களுக்கு கோட்டா வந்து எங்களுக்கு வேணும், அரசாங்கத்தை விட்டு விலகி பெய்யுங்க. நாங்க இது வரைக்கும் சஜித் பிரேமதாசருக்கு வந்து நாங்க ஓட்டு போட்டிருந்தா எங்க நிலைமை வந்து இந்த மாதிரி இல்ல, நாங்க வேற நிலைமையில இருந்திருக்கோம். கோட்டா வேணும்னு சொல்லி நாங்க ஓட்டு போட்டனால நாங்க அனுபவிக்கிறோம், இன்னும் அனுபவிக்க தேவையில்ல, தயவு செய்து பெய்யுங்க அரசாங்கத்தை விட்டு. பழைய மக்கள் வந்து இந்த நாட்டுக்காக உண்மை உழைக்கிறவங்க. இன்றைக்கு அதிகப்படியான டொலர் வர்றதுக்கு காரணம் வந்து எங்களோட தோட்ட தொழிலாளி. ஆனா இந்த அரசாங்கத்துக்கு எங்க தோட்ட தொழில் அதிகமா வாக்களிச்சாங்க, ஆனால் இன்று தோட்ட தொழிலாளி அதிகமாக ஏமாத்திருக்காங்க. 1500 சம்பளம் தரேன்னு சொன்னேன், 1000 ரூபா சம்பளம் கொடுத்துருக்காங்க. 1000 ரூபா மூலமா எதுவுமே வாங்க. அரசாங்கத்துக்கு எதிராக பகவந்தலாவ டிஎன்சி நகரிலும் ஆர்ப்பாட்டம் நடாத்தப்பட்டது. அரசாங்கத்தின் செயற்பாடுகள் மற்றும் விலை அதிகரிப்பு, பொருட்களின் தட்டுப்பாடு ஆகியவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து பகவந்தலாவ டிஎன்சி நகரில் ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது. லட்சுமி தோட்டம் மத்திய பிரிவு, மேல் பிரிவு, கீழ்பிரிவு ஆகிய தோட்ட பகுதிகளை சேர்ந்த 600க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். லட்சுமி தோட்ட சந்தையில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த ஆர்ப்பாட்டமானது ஹட்டன் லட்சுமி தோட்டம் ஊடாக செல்லும் வீதி ஊடாக பேரணியாக சென்று டிஎன்சி நகரில் மக்கள் ஒன்று கூடி கோட்டா வேண்டாம், கோட்டா நாட்டை விட்டு வெளியேறு போன்ற கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டமானது இந்த நாட்டிலே இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிக்கு எதிரான போராட்டம். இன்று விலைவாசி மக்கள் வாழக்கூடிய சர்வசாதாரண நிலையிலே இல்லாமல் எல்லாமே இல்லாமல் போயிருக்கின்ற நிலைமை காணப்படுகின்றது. கேஸ் இல்லை, சீனி இல்லை, மருந்து இல்லை, சாப்பாடு உணவுப் பொருட்கள் இல்லை, எரிபொருள் இல்லை என்கின்ற எல்லாமே இல்லாத நாடாக இன்று மாறியிருக்கின்றது. இந்த நிலைமையினை மாற்றுவதற்கு இன்று இந்த ஆட்சியினை மாற்ற வேண்டும். இந்த பொருளாதார நெருக்கடியினை மாற்றுவதற்கு இன்று இருக்கின்ற இந்த அமைச்சரவையும் ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட அனைவரும் பொறுப்பேற்று ஆட்சியிலிருந்து விலக வேண்டும். எங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த ராஜபக்ச குடும்பமும் விலக வேண்டும். தனிப்பட்ட ஒரு அமைச்சர் விலகி இந்த நாட்டினை சீரமைக்க முடியாது. இந்த நாட்டின் சீர்நிலைந்த குலைந்த நிலைக்கு ஒட்டுமொத்த அமைச்சரவையும் ஒட்டுமொத்த அரசாங்கமும் பதில் கூற வேண்டும். கேஸ் இல்லை, அரிசி சீனி இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் போனால் அரிசியும் இல்லாமல் போய்விடும். அரிசியையும் இறக்குமதி செய்கிற அரசு இப்பொழுது டாலர் இல்லாமல் அரிசியும் இறக்குமதி செய்வதற்கு தடுமாறிக் கொண்டிருக்கிறது. இந்த நாட்டிலே ராஜபக்ச குடும்பம் மட்டுமல்ல, இந்த ராஜபக்ச என் கம்பெனி அதில் இருக்க அனைவரும் இது பதவி விலக வேண்டும். இந்த நாட்டை கட்டியெழுப்பக்கூடிய தகுந்தவர்களிடம் இந்த நாட்டை கையளித்துவிட்டு அவர்கள் வீட்டுக்கு போக வேண்டும். வவுனியாவிலும் அரசுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டுள்ளது. வவுனியா பழைய பேருந்து நிலையத்துக்கு முன்பாக இன்று காலை இளைஞர்கள் சிலர் அரசுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்டனர். காலை 9:30 மணிக்கு இடம்பெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் அரசுக்கு எதிரான வாசகங்கள் எழுதப்பட்ட பதாதைகளையும் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தாங்கியிருந்தனர். இதேவேளை ஆர்ப்பாட்டத்தில் இளைஞர்கள் ஈடுபட்ட வேளை அவர்களின் பின்புறமாக நின்ற இளைஞர் ஒருவர் குப்பைகள் அடங்கிய பெட்டியொன்றை ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது தூக்கி எறிந்தார். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட போதிலும் இளைஞர்கள் தமது போராட்டத்தினை முன்னெடுத்ததுடன் போராட்ட இடத்துக்கு மறுமுனையில் இருந்த எரிபொருள் நிலையத்துக்கு முன்பாக நின்றும் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மட்டக்களப்பு வந்தாறுமூலை பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்னால் பல்கலைக்கழக மாணவர்கள் கவனயீர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர்.
மட்டக்களப்பு வந்தாறுமுளை பல்கலைக்கழக வளாகத்திற்கு முன்பாக பல்கலைக்கழக மாணவர்கள் மின்சார தடை மற்றும் எரிபொருள் தட்டுப்பாடு அத்தியாவசிய பொருட்களின் விலையேற்றம் போன்றவற்றிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றிரவு தீப்பந்தம் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். கிழக்கு பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய தலைவர் சமன் தலைமையில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு ஊரடங்கு சட்டத்தை மீறி பல்கலைக்கழகத்தில் இருந்து வெளியே சென்று செங்கலடி நகர் பிரதேசத்திற்கு எதிர்ப்பு ஊர்வலமாக செல்ல முற்பட்டனர். இதன்போது மாணவர்களை பல்கலைக்கழக வாசலில் வைத்து போலீசார் தடுத்து நிறுத்தினர். இதனை அடுத்து குறித்த பகுதியில் அமைதியின்மை ஏற்பட்டதுடன் போராட்டக்காரர்கள் அரசாங்கத்திற்கு எதிராக பல்வேறு ஸ்லோகங்களை ஏந்தியவாறு கோஷங்களை எழுப்பி தீப்பந்தம் ஏற்றி சுமார் 1 மணித்தியாலம் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதேவேளை குறித்த போராட்டங்களை தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டு குறித்த பகுதியில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நகரநகர விஸ்வவித்யாலய மாசி தங்கமே விதியட்ட அந்தர் விஸ்வவித்யாலய பல மண்டல விதியட்ட அப்ப அதுமே மகாபாரார்களே கருகினாவே அர ஹோஸ்டல்ல கடவெலா காலமீல அலெக்சாண்டிய கருகின இன்ன பருவவாத் நத்தங் லேச்சை கடகில்ல அப்ப அத்தியாபன கடையுது கருகின இன்ன பருவவாத் நெமே மிராட்டே அஹிம்ச கடனதாவட தேவந்த பிரஷ்ன கொட அப்ப வெத்திங்க வில்ல தியனவா துணன் தேக்கக பலைய கண்ட ஜாதிவாதிய உடட கத லசன ஹீன பாலிகா கொட அப்பிட துண்ண கோட்டாவே ராஜபக்ஷ கீன மாத்தியா மே வெத்திங் அர மந்திரே அதுலே பல்லேக்கானட ரடிலா இன்னோ பல்லேக்கானட ரடிலா இன்னோ ஜனதாவுக்கு மேன விரோதியட்ட சிஷ்யங்கே மேன விரோதியட்ட மூணு ரெண்டு பேரு கொந்த பணநதி பாலகே கோமத லங்காவு பாலனே கரண்டு கேலா அபியான் கமத்தி. நாட்டில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியான நிலையில் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாக எழுந்துள்ள மக்கள் போராட்டங்களுக்கு மத்தியில் புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அமைச்சரவை அமைச்சர்கள் அனைவரும் நேற்றிரவு தமது ராஜினாமா கடிதங்களை பிரதமரிடம் கையளித்திருந்த நிலையில் இன்று புதிய அமைச்சர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி பெசல் ராஜபக்சவுக்கு பதிலாக புதிய நிதியமைச்சராக லிசாப்ரி பதவியேற்றுள்ளார். இதேவேளை ஏற்கனவே அதே அமைச்சர்களில் அமைச்சர்களாக பதவி வகித்த கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன, வெளிவிவகார அமைச்சர் பேராசிரியர் ஜி எல் பேரிசன், நெடுஞ்சாலைகள் அமைச்சர் ஜான்ஸ்டன் பெர்னாண்டோ ஆகியோர் அதே அமைச்சர்களுக்கு மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளனர். நால்வரும் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னிலையில் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். தேசிய நெருக்கடிக்கு தீர்வு காண அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைய வேண்டும் என ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அழைப்பு விடுத்துள்ளார். தேசிய நெருக்கடிக்கு தீர்வு காண அமைச்சர் பதவிகளை ஏற்றுக்கொண்டு ஒன்றிணையுமாறு அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். அறிக்கை ஒன்றை வெளியிட்டு ஜனாதிபதி ஊடகப் பிரிவு இதனை தெரிவித்துள்ளது. பல்வேறு பொருளாதார மற்றும் உலகளாவிய காரணிகளால் தற்போதைய நெருக்கடி நிலை ஏற்பட்டுள்ளது. ஆசியாவின் முன்னணி ஜனநாயக நாடுகளில் ஒன்றாக ஜனநாயக கட்டமைப்புக்குள்ளேயே இதற்கு தீர்வு காணப்பட வேண்டியுள்ளது. அனைத்து குடிமக்கள் மற்றும் எதிர்கால சந்ததியினருக்காக தேசிய தேவை என கருதி ஒன்றிணைந்து செயற்பட வேண்டியுள்ளது. அதற்காக அமைச்சர் பதவிகளை ஏற்றுக்கொண்டு தேசிய நெருக்கடிக்கு தீர்வு காண்பதற்கு ஒன்றிணையுமாறு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் ஜனாதிபதி அழைப்பு விடுத்துள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவி விலகியுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியிலிருந்து அஜித் நிவார் ஹெப்ரால் விலகியுள்ளார். அனைத்து அமைச்சரவை அமைச்சர்களும் ராஜினாமா செய்துள்ள நிலையில் மத்திய வங்கியின் ஆளுநர் பதவியிலிருந்து தானும் ராஜினாமா செய்ய தீர்மானித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தனது தனிப்பட்ட டுவிட்டர் கணக்கில் செய்தியொன்றை பதிவிட்டுள்ள மத்திய வங்கியின் ஆளுநர் தான் ஏற்கனவே தனது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதியிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலக வேண்டியது அவசியம் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. நாட்டில் ஊழல் மோசடியில் ஈடுபட்ட அனைவரும் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்பதே அனைவரினதும் நிலைப்பாடு என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் மனுஷ நாணயக்கார தெரிவித்துள்ளார். கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்துரைக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார்.
නිකල්ලි පිබාර දීලා තිනවා ග්‍රාමාත්‍යවරයාට ජනාධිපතිවරයා හරහා නිශ්චිත ලෙස මේ ඉල්ලාසීමවත් සිද්ධ වෙලා නැහැ. නාටි ඉවරණ ஒரு நெருக்கடிக்குள் கொண்டு வந்துவிட்ட ஜனாதிபதி தலைமையிலான ஒட்டுமொத்த தரப்பினரும் வெளியேற வேண்டும் என்பதற்காகவே மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். எனினும் நாட்டு மக்களை திசை திருப்பும் நோக்கில் ராஜபக்சர்களின் குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்கும் நோக்கில் விமல் வீரவன்ச தரப்பினர் செயல்பட்டு வருகின்றனர். தற்போது இடைக்கால அரசாங்கம் ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கோருகின்றனர். அமைச்சரவை ராஜினாமா செய்துள்ளது. பிரதமர் ராஜினாமா செய்வார் என்று கூறுகின்றனர். தற்போதைய நிலையில் ராஜினாமா கடிதங்கள் கையளிக்கப்பட்டுள்ளமை கூட சட்டத்திற்கு அமைவானதாக இல்லை. வெறுமனே பிரதமருக்கு கடிதத்தை அனுப்பியுள்ளனர். சட்டத்திற்கு அமைவாக இந்த ராஜினாமா கடிதங்கள் கையளிக்கப்படவில்லை. தற்போதைய அமைச்சர்கள் பதவி விலகி மீண்டும் அந்த அமைச்சர்களையே பதவியில் அமர்த்தும் செயற்பாடுகளை நாம் கேட்கவில்லை. விமல் வீரவன்ச போன்றோர் லீக்வான் யூ புட்டின் போன்றோரின் பெயரை கூறியே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை ஆட்சியில் அமர்த்தினர். அது மட்டுமன்றி விமல் வீரவன்ச தரப்பினரை ராஜபக்சர்கள் சார்பான எண்ணக்கருக்களை உருவாக்கி இனவாதத்தை தூண்டி நாட்டை நெருக்கடிக்குள் தள்ளினர். தற்போது மீண்டும் ஒருமுறை மாற்று வழியில் வந்து ராஜபக்சர்களின் எண்ணக்கருவை பாதுகாப்பதற்காகவே இந்த உபாய மார்க்கத்தை அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்பதை நாம் தெளிவாக கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். எனவே நாம் தவறு எனும் இவ்வாறான தீர்மானங்களுக்கு செவிமடுக்க போவதில்லை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச பதவி விலக வேண்டியது அவசியம். வவுனியாவில் மண்ணெண்ணெய்க்கு மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. விவசாய தேவை உட்பட வீட்டு தேவைக்கு மண்ணெண்ணெயை பெற்றுக்கொள்ள வவுனியாவில் மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்ததை அவதானிக்க முடிந்தது. நேற்றைய தினம் ஊரடங்கு சட்டம் பிறப்பிக்கப்பட்டமைக்கினால் எரிபொருட்களை பெற்றுக்கொள்ள மக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்காத நிலையில் இன்று அதிகாலை முதல் விவசாய தேவை உட்பட வீட்டு தேவைக்கு மண்ணெண்ணெயை பெற்றுக்கொள்ள மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்தனர். பெண்கள் மற்றும் வயோதிபர்கள் சிறுவர்கள் என பலரும் மண்ணெண்ணெய்க்காக காத்திருந்த நிலையில் மின்சார தடை காரணமாக நீண்ட நேரமாக எரிபொருளை வழங்க நிலை காணப்பட்டது. சில எரிபொருள் நிலையங்களில் எரிபொருள் இல்லாத நிலையும் காணப்பட்டது. இதேவேளை வாகனங்களும் டீசலை பெற்றுக்கொள்ள வரிசையில் காத்திருந்த போதிலும் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் டீசல் இல்லாத நிலை இன்று காலை காணப்பட்டது. நாங்கள் விவசாயக்காரர் தான், மண்ணெண்ணெய் இல்லை, சாமான் எல்லாம் விலையென்றால் மக்கள் எல்லாம் சரியான கஷ்டத்திலே இருக்குது. நாங்கள் கியூவில் நின்று மண்ணெண்ணெய் வாங்குறதுக்கு நின்று அடிபட்டு கொண்டு நிற்கிறோம். மண்ணெண்ணெய் போலின்ல நின்று கொண்டு கதைக்கிறேன். ஓ, வேண்டதுக்கு கரண்ட் இல்லை, ஒன்றுமில்லை. மக்கள் எவ்வளோ கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்குது. இப்படி ஒரு அரசாங்கத்தை காணவே இல்லை. நாங்கள் நேற்று முந்தினாலும் லாக்டவுன் போட்டு நாங்கள் சாமான் வாங்க மாட்டாமல் சரியான கஷ்டத்திலே இருந்தோம். சரியான கஷ்டத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கு மக்கள். மக்களை யோசிக்கலை இந்த அரசாங்கம். வயல்கள் செய்கிறதுக்கு தோட்டம் செய்கிறதுக்கு தான் மண்ணெண்ணெய் பிரச்சனை. அதாவது நாங்கள் நின்று இவ்வளோ மக்களும் கஷ்டப்பட்டது, இவ்வளோ வரிசையில் நின்று மண்ணெண்ணெய் கிட்ட போனாலும் சில இடம் முடிஞ்சிடும் சொல்லி. அப்போ அந்த நிலப்பாடு நாங்கள் இங்கே வாழ்ந்து கொண்டு வரோம். மழை அண்டாடு சாமான் எல்லாம் பிரியறிட்டு அரிசி வர்க்கம் ஒரு சாமானும் இன்றைக்கு வாழக்கூடிய நிலப்பாடு இல்லை. வருமானங்களும் பெரிய பிரச்சனைகள் அடாது. ஒன்று தொழில் இல்லாமல் இருக்கிறோம். தோட்டங்கள் செய்கிறது கூட மண்ணெண்ணெய் பிரச்சனை சிக்கலாக கிடையாது. இப்போ மிளகா கண்டு மற்றது வண்டிக்கை உரிப்பட்ட இது வச்சுருக்கோம் இல்லாமல் இப்போ மழை வந்தபடியாக கொஞ்சம் நடந்தபடியே மட்டுமடி மண்ணெண்ணெய் இல்லாமல் இறக்கி. நாட்டு நிலைமைகளை கருத்தில் கொண்டு யாழ் பல்கலையில் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் கல்விசார் நடவடிக்கைகள் அனைத்தும் மறு அறிவித்தல் வரை இடைநிறுத்தப்பட்டுள்ளதுடன் விடுதிகளில் தங்கியுள்ள மாணவர்களை வீடுகளுக்கு செல்லுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. யாழ் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் எஸ் ஸ்ரீ சற்குணராஜா தலைமையில் இன்று காலை இடம்பெற்ற பீடாதிபதிகள் கூட்டத்திலேயே இந்த தீர்மானம் எட்டப்பட்டுள்ளது. இதன்படி நாட்டின் தற்போதைய சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு மாணவர் நலன் கருதி உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் அனைத்து பீடங்களினதும் கல்வி நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படுவதுடன் விடுதிகளில் தங்கி நிற்கும் மாணவர்களை விடுதிகளில் இருந்து வெளியேறுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் பரீட்சை மற்றும் அத்தியாவசிய ஆய்வு நடவடிக்கைகளுக்காக மருத்துவ பீடத்தின் இறுதி வருடம் மாணவர்களுக்கு மாத்திரம் கற்றல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. விடுதிகளில் உள்ள மாணவர்களை வீடுகளுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ள போதிலும் மாணவர்களின் போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கு அமைய சாவகாசமாக விடுதிகளை விட்டு வெளியேறுவதற்கு போதிய கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது.
நாடளாவிய ரீதியில் இன்று காலை 6 மணிக்கு ஊரடங்கு சட்டம் நீக்கப்பட்டுள்ளது. நாடளாவிய ரீதியில் நேற்று முன்தினம் மாலை 6 மணி முதல் அமல்படுத்தப்பட்ட ஊரடங்கு சட்டம் இன்று காலை 6 மணிக்கு நீக்கப்பட்டது. அமைதி, பொது மற்றும் தனியார் சொத்துக்களை பாதுகாக்கும் வகையில் ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டதாக அரசாங்க தகவல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்ட காலப்பகுதியில் ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டில் பலரை போலீசார் கைது செய்துள்ளனர். எவ்வாறாயினும் ஊரடங்கு சட்டத்தின் போது நாட்டின் பல பகுதிகளிலும் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாட்டின் அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் பதவி விலகியுள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்சேவை தவிர்த்த அமைச்சரவையில் உள்ள அனைத்து அமைச்சர்களும் பதவி விலகியுள்ளதாக தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டங்கள் வலுப்பெற்று வரும் பின்னணியில் இவ்வாறு அனைத்து அமைச்சர்களும் பதவி விலக தீர்மானித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரதமர் மஹிந்த ராஜபக்சே தொடர்ந்து பதவியில் நீடிப்பார் எனவும் ஏனைய அமைச்சரவை அமைச்சர்களின் ராஜினாமா கடிதங்கள் பிரதமரிடம் கையளிக்கப்பட்டுள்ளதாகவும் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்று நேற்று இரவு இடம்பெற்றபோது இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. இதேவேளை பட்ரிக் கைத்தறி, துணிகள் மற்றும் உள்நாட்டு ஆடை உற்பத்தி ராஜாங்க அமைச்சர் பதவியை தியாசிரி ஜெயசேகர ராஜினாமா செய்துள்ளார். அவர் தமது பதவி விலகல் கடிதத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ளார். இலங்கை அரசியல் ரீதியாக கடுமையான அராஜகத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் பொருளாதார ரீதியாக வங்குரோத்து நாடாக மாறியுள்ளது என அவர் தனது கடிதத்தில் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் குறித்த கடிதத்தில் எரிசக்தி பற்றாக்குறை மற்றும் அத்தியாவசிய நுகர்வுப் பொருட்களின் தட்டுப்பாட்டினால் நகர்ப்புற, கிராமப்புற மற்றும் தோட்டப்புற ஏழைகள் மட்டுமல்ல பணக்கார குடிமக்களும் பெரும் அவதிக்கு உள்ளாகி வருகின்றனர். இவ்வாறான நிலையில் அரசாங்க பொறுப்புகள் அல்லது பதவிகளை தொடர்ந்து வகிப்பதற்கு தார்மீக ரீதியாக கடும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது. 69 லட்சம் வாக்காளர்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற இந்த அரசாங்கம் தவறியுள்ளது. நாடு வரலாறு காணாத பொருளாதார அதல பாதாளத்தில் வீழ்ந்துள்ளது. இந்த பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுக்கும் போது எந்த ஒரு வெளிநாடும் பல்வேறு பூகோள அரசியல் நலன்களுக்கு இணங்க செயற்படுவதற்கும் கூட வாய்ப்புகள் இருக்கின்றன. இந்த நிலையில் தொடர்ந்தும் ராஜாங்க அமைச்சர் பதவியை வகிக்க மனசாட்சி இடமளிக்கவில்லை என ஜனாதிபதிக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் அவர் வலியுறுத்தியுள்ளார். மக்களின் போராட்டத்திற்கு தலை வணங்கி அமைச்சர் பதவியை துறந்துள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். அரசுக்கு எதிரான மக்களின் போராட்டத்திற்கு தலை வணங்கி அமைச்சர் பதவியை துறந்துள்ளேன் என இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்த நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அவர் இவ்வாறு தெரிவித்தார். நாடு என்றுமில்லாத பொருளாதார நெருக்கடியை சந்தித்துள்ளது. இன்னமும் உரிய தீர்வு காணப்படவில்லை. இதற்கு ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவைதான் பொறுப்பு கூற வேண்டும். பொருளாதார நெருக்கடியால் மக்கள் மிகவும் கொதிப்படைந்துள்ளனர். அரசுக்கு எதிராக வீதிகளில் இறங்கி அவர்கள் போராடி வருகின்றனர். இந்நிலையில் மக்களின் போராட்டத்திற்கு தலை வணங்கியும் புதிய அமைச்சரவையை நியமிக்குமாறு வலியுறுத்தியும் அமைச்சு பதவியை துறந்துள்ளேன். புதிய அமைச்சரவை தொடர்பிலும் பொருளாதார நெருக்கடிக்கான தீர்வு குறித்தும் ஜனாதிபதியும் பிரதமரும் இணைந்து உரிய நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்று நம்புகின்றேன் என தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் நாளை முதல் சுயாதீனமாக செயற்பட உள்ளதாக வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். பாராளுமன்றில் நாளை முதல் தான் உள்ளிட்ட குழுவினர் சுயாதீனமாக செயற்பட உள்ளதாக வாசுதேவ நாணயக்கார தெரிவித்துள்ளார். விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இந்த அறிவிப்பானது அரசாங்கத்திற்கு மேலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதேவேளை விமல் வீரவன்ச மற்றும் உதய கம்மன்பில ஆகிய பாராளுமன்ற உறுப்பினர்களின் தலைமையில் ஆளும் அரசின் பெரும்பான்மையை இல்லாமல் செய்ய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கடந்த வாரம் இது தொடர்பாக கொழும்பில் உள்ள 3 இடங்களில் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டுள்ளன. தங்களது பெரும்பான்மையை சபாநாயகருக்கு எழுத்து மூலம் காட்டி அரசாங்கத்திற்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை கொண்டு வருவதற்கு இந்த குழு எதிர்பார்த்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நாடளாவிய ரீதியில் இன்று 5 மணித்தியாலங்கள் வரை சுழற்சி முறையில் மின் துண்டிப்பு இடம்பெறவுள்ளது.
நாட்டில் இன்றைய தினம் 5 மணித்தி அளங்கள் சுழற்சி முறையில் மின்துண்டிப்பை அமலாக்குவதற்கு இலங்கை மின்சார சபைக்கு பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளது. சுழற்சி முறையில் 7 மணித்தி அளங்கள் மின்துண்டிப்பை அமலாக்குவதற்கு இலங்கை மின்சார சபை நேற்று கோரிக்கையினை முன்வைத்திருந்த போதிலும் அதனை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நிராகரித்தது. இதற்கு மே ஏ முதல் டபிள்யூ வரையான அனைத்து வளையங்களுக்குட்பட்ட பிரதேசங்களிலும் காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரையில் 3 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் மின்துண்டிப்பு அமல்படுத்தப்படும். பின்னர் மாலை 6 மணி முதல் 9 மணி வரையான காலப்பகுதியில் 1 மணித்தியாலமும் 30 நிமிடங்களும் மின்துண்டிப்பை அமலாக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அனுமதி வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் கிராமிய விளையாட்டு மைதான அபிவிருத்தி வேலை திட்டம் இன்று ஆரம்பிக்கப்பட்டது. மட்டக்களப்பு காத்தான்குடியில் கிராமிய விளையாட்டு மைதான அபிவிருத்தி வேலை திட்டம் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டது. இத்திட்டத்தின் கீழ் காத்தான்குடி கல்வி கோட்டத்தில் உள்ள புதிய காத்தான்குடி ரிஸ்வி நகர் அல் இக்பால் வித்யாலய மைதானம் 2 மில்லியன் ரூபாய் நிதியில் அபிவிருத்தி செய்யப்படவுள்ளது. மைதான அபிவிருத்தி வேலை திட்டத்தினை காத்தான்குடி பிரதேச செயலாளர் ஜு உதயஸ்ரீதர் ஆரம்பித்து வைத்தார். பாடசாலையின் அதிபர் இக்பால் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் காத்தான்குடி பிரதேச செயலாளர் ஜு உதயஸ்ரீதர், காத்தான்குடி நகரசபை உறுப்பினர் யவாகிர், காத்தான்குடி பிரதேச செயலக உதவி திட்டமிடல் பணிப்பாளர் தனுஜா, நாடாளுமன்ற உறுப்பினரும் காத்தான்குடி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ஹாபிஸ் நசீர் அகமட்டின் இணைப்பாளருமான முஃபின் உட்பட அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள், பாடசாலை ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டிருந்தனர். இத்துடன் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் டான்ஸ் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.